கோட்டபாயாவும் என்னை போன்று சிக்கிவிட்டார். மைத்திரி பெரும் மூச்சு. என்னைப் போலவே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் சிக்கிவிட்டார். நான் எவ்வாறான நெருக்கடியான நிலைமைக்கு உள்ளாகி இருந்தேனோ அதே போன்றதொரு நெருக்கடியான நிலைமைக்கு கோட்டபாய ராஜபக்சவும் தள்ளப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அவரை மீட்டெடுக்க வேண்டும். அவ்வாறு மீட்டெடுப்பதற்கு பாராளுமன்ற தேர்தலில் 3-2 பெரும்பான்மையை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்றார். நான் புலனறுவையில் போட்டியிடுவேன், வெற்றியிட்டுவேன். அவ்வாறே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் உறுதி பூண்டு கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். 100,000 வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவமும் முழு விபரமும் அரசாங்கத்தின் அறிவிப்பு. பலநோக்கு அபிவிருத்தி சேலனி திணைக்களத்தினால் 100,000 பயிலுனர் பதவிகளுக்கான முதலாம் கட்ட ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்ப படிவங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளது. குறித்த விண்ணப்ப படிவங்களை பிரதேச செயலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் படிவங்களை பூர்த்தி செய்து கிராம சேவகரிடம் 15/2/2020 முன் கையளிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. தகமை காப்போதா சாதாரண தரம் சித்திக்கான மட்டத்தை விட குறைந்த மட்ட கல்வித்தகமை உடையவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பம் கோரப்படும் இறுதி நாளில் 18 வயதுக்கு குறையாமலும் 40 வயதுக்கு மேற்படாமலும் இருத்தல். 35 வயதுக்கு குறைந்த விண்ணப்பதாரர்களுக்கு முதலாவது முன்னுரிமை வழங்கப்படும் என்பதுடன் 35 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அடுத்த முக்கியத்துவம் வழங்கப்படும். சமுர்த்தி நிவாரணம் பெறுவதற்கு தகமை பெற்ற ஆனால் சமுர்த்தி நிவாரணம் பெறாத குடும்பத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத உறுப்பினர்களாக இருத்தல் அல்லது சமுர்த்தி நிவாரணம் பெற்ற குடும்பத்தின் வேலைவாய்ப்பு இல்லாத உறுப்பினராக இருத்தல். நோயாளியான பெற்றோர் அல்லது ஊனமுற்ற உறுப்பினர்கள் உள்ள குடும்பத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத உறுப்பினராக இருத்தல். விண்ணப்பிக்கும் பிரதேசத்தில் வசிப்பவராக இருத்தல். பயிற்சிக்காக தெரிவு செய்தல். ஒரு குடும்பத்தில் உள்ள மேற்படி இலக்கம் ஒன்றில் குறித்த தகமையை பூர்த்தி செய்த ஒரு விண்ணப்பதாரி பற்றி மட்டும் பரிசீலனை செய்யப்படும். விண்ணப்பதாரி வசிக்கும் கிராமத்திற்கு அண்மையில் உள்ள பிரதேசங்களில் உள்ள வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்கள் மற்றும் விண்ணப்பதாரி கோரிய பயிற்சிக்களம் ஆகிய அனைத்தும் கவனத்தில் கொண்டு ஏற்ற தொழிற்பயிற்சி தீர்மானிக்கப்படும். விண்ணப்பதாரி வசிக்கும் பிரதேசத்தில் உள்ள பிரதேசங்களுள் அல்லது அண்மையில் உள்ள பயிற்சி நிலையங்களில் இந்த பயிற்சி வழங்கப்படும். ஏற்ற பயிற்சியின் பின்னர் வசிக்கும் பிரதேசத்தில் அல்லது அண்மையில் உள்ள பிரதேசங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள். 6 மாதங்கள் தொடரும் பயிற்சி காலத்தில் மாதம் 1,22,500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். பயிற்சியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த பின்னர் பயிற்சி பெற்ற தொழிற்காலத்துக்கு ஏற்ப நிரந்தரமாக வசிக்கும் பிரதேசத்துக்குள் அரசாங்கம் அனுமதித்த ஆரம்ப தொழில்நுட்பம் சாராத சம்பளம் மற்றும் கொடுப்பனவு உடைய அரசாங்க நிரந்தர பதவிக்கான நியமனம் பெறும் வாய்ப்பு பயிற்சி பயனாளிக்கு கிடைக்கும். 10 வருடங்கள் திருப்தியான பரந்த சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின்னர் ஓய்வூதிய உரிமை வழங்கப்படும். கோட்டபாயவிடம் நற்சான்று பத்திரங்களை கையளித்த புதிய ராஜதந்திரிகள். இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர்கள் 4 உயர்ஸ்தானிகர் 1 ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் தமது நற்சான்று பத்திரங்களை இன்று கையளித்துள்ளனர். இதன்படி கட்டார் நாட்டின் தூதுவர் ஜாபிர் ஜாசிம் சரூர், துருக்கி குடியரசின் தூதுவர் ரஹிபே டிமெட் செகர்சி யோக்லு, லக்ஸம்பர்க் நாட்டின் தூதுவர் ஜீன் குளோட் குகேனர், ஸ்லோவேனியா குடியரசின் தூதுவர் கலாநிதி மர்ஜன் சென்சென், பாகிஸ்தான் குடியரசின் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் முகமது சாத் ஹடாக் ஆகியோரே தமது நற்சான்று பத்திரங்களை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளனர். அத்துடன் இலங்கையுடனான தமது நாடுகளின் நீண்டகால தொடர்புகளை புதிய துறைகளின் ஊடாக மேன்மேலும் விருத்தி செய்வதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என புதிய ராஜதந்திரிகள் இதன்போது உறுதியளித்துள்ளனர். மைத்திரி மற்றும் ரணில் சார்பில் முன்னிலையாகுவதில்லை என சட்டமாதிபர் தீர்மானம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பில் ஆட்சேபனை தெரிவிக்க முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பிரதமர் ஆகியோருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மார்ச் 6 வரையில் அவர்களுக்கு உயர் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட 12 மனுக்கள் மீதான விசாரணை 7 நீதியரசு குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு இன்று வந்தது. இதன் போதே முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பிரதமருக்கு இக்கால அவகாசம் வழங்கப்பட்டது. இதேவேளை இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் சார்பில் முன்னிலையாகுவதில்லை என சட்டமாதிபர் தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்தவின் இணைப்புச் செயலாளரானார் செந்தில் தொண்டமான்.
பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பெருந்தோட்டத்துறைக்கான இணப்பு செயலாளராக செந்தில் தொண்டமான் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் நியமனத்துக்கான கடிதத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று செந்தில் தொண்டமானிடம் வழங்கியுள்ளார். குறித்த நியமனத்தின் கீழ் கல்வி, தோட்ட உட்கட்டமைப்பு, சுகாதாரம், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு போன்ற பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.